So now we see Part-173, 11th standard general maths paathukkom. Exercise 5.3, 5th chapter, தொடர் முறைகள், sequence and series. Another 9th question. In a race, there are 20 balls. They are placed at equal intervals. நமக்கு வந்து we are given 20 balls. அந்த 20 balls உம் ஈக்குவல் இன்டர்வல்ல வச்சிருக்கு. ஈக்குவல் இன்டர்வல்ல 4 மீட்டர் கேப். 4 மீட்டர் கேப்ல they are placed at 4 மீட்டர் கேப் இன் ஏ ரோ. அதுல வந்து ஸ்டார்டிங் பிளேஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிளேஸ் டு த ஃபர்ஸ்ட் பால் இஸ் கெப்ட் 20 மீட்டர் அதே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிளேஸ். அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து 20 மீட்டர் தள்ளி ஃபர்ஸ்ட் பால் வச்சிருக்கு. அதே மாதிரி 20 பால்ஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு திரும்ப ஸ்டார்டிங் பிளேஸில் கொண்டு வரணும். ஸோ த மேன் இஸ் ஸ்டாண்டிங் கேர் ஹி ரன் 24 மீட்டர் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் பால் அண்ட் கம் பேக் டு த ஸ்டார்டிங் பிளேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 24 மீட்டர் கவர் ஆகி திரும்ப 24 மீட்டர் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 × 24, தட் இஸ் 48 மீட்டர் வந்து தவறாது. அப்புறம் செகண்ட் பிளேஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிளேஸ் செகண்ட் பீஸ் ரன் டு த செகண்ட் பிளேஸ். அப்போ இங்கே 24 + 4 தென் எகெயின் கமிங் பேக். அப்போ எகெயின் 24 + 4. ஸோ 2 × 24 + 4 28 இல்லையா? அப்போ 58. தென் எகெயின் பீஸ் ரன்னிங் டு த தேர்ட் பால். அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டார்டிங் பிளேஸுக்கு வரல. அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ 2 × இங்கே 24 + 4 28, 28 + 4 32. அப்போ இங்கே என்ன வரும்? 64. ஸோ இங்கிட்டு நமக்கு வி ஆர் கெட்டிங் ஏ சீரீஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். அது இங்கே அதே இது வந்து நமக்கு தமிழ்மொழிக்கு கொடுத்துருக்கு. இதனுடைய தொடக்கப்புள்ளி வந்து ஏ அப்படின்னு வச்சுட்டு 20 பால்ஸ் ஒரு ரோல வச்சுருக்கோம். இதில் சொன்ன அதே மேட்டர் தான். அந்த இடைவெளிகள் வந்து 4 மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ முதல் பந்தை எடுத்து மறுபடியும் தொடக்க புள்ளிக்கு வர ஓடிய தூரம் இங்கே 24 + 24. அதே மாதிரி இங்கே என்ன நமக்கு இங்கே 28 இருக்கு. இரண்டாவது பால்ங்கிறப்போ 28 + 28 எடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இந்த 20 பால் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். போது ஸோ இதில் வந்து த சீரீஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் 48, 56, 64 எக்ஸட்ரா அப் டு 20 டவுன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பார்த்து சி ஆர் மிஸிங் த ஃபார்முலா எஸ்என். எஸ்என் ஈக்குவல் டு n/2 பிராக்கெட் 2a + n-1 × d இல்லையா? ஸோ என் எவ்வளோ கொடுத்துருக்கு? 20. ஸோ 20/2 2 பிராக்கெட் ஸ்டார்டிங் என்ன வரும்? 48. தென் ப்ளஸ் 20 − 1 × d. டிங்கிறது 4. 4 மீட்டர் இடைவெளியே ஒவ்வொன்றும் நம்ம பண்ண வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இது கேன்சல் பண்ணால் 10 × 96 இங்கே 90 × 4. ஸோ 10 × 93 இப்போ ஆட் பண்ணியா என்ன வரும்? 172 × 10. ஸோ 172 மீட்டர். ஸோ டு கவர் த டிஸ்டன்ஸ் வி ஹேவ் டு ரன் 152 இந்த டிஸ்டன்ஸை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே வந்து டி கண்டுபிடிக்கணும்ல, டி ஈக்குவல் டு C2 − C1. ஸோ 56 − 48 ஈக்குவல் டு 8. ஸோ ஃபார் திஸ் யூ ஆர் கன்சல்டிங் 8. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? 8 சொல்லலாம். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 152 இல்லையா? ஸோ இஃப் யூ ஆட் இட் யூ ஆர் கெட்டிங் 248 × 10. ஸோ 2480 மீட்டர் வி ஹேவ் டு ரன். ஸோ ஃபார் திஸ் வி ஆர் யூசிங் த அரித்மெட்டிக் ப்ராப்ளம். இது வந்து நமக்கு
AP இந்த கூட்டு தடாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். தேங்க்யூ.